எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா இந்த வீடியோ பாத்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல டிங்னு தட்டிடுங்க ஓகே வாங்க இந்த வீடியோ குள்ள போலாம் ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு ரோல் பண்ணப் போறேன் குக் பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இது சைனீஸ் டிஷ் நான் சொல்றேன் என்னடா எப்ப பார்த்தா சைனீஸ் டிஷ் கொண்டு வந்து கொடுத்துறேன் பாத்தீங்களா நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணிரலாம்னு சொல்லிட்டு நான் இந்த டிஷ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ரோல் ரைஸ் ரோல்னு சொல்வாங்க இது உள்ளக்கு வந்து ஒரு சீட் இருக்கும் அது வந்து அரிசியில வந்து செஞ்ச ரோல் வந்து அரிசி மாவு பண்ணி பாரம்பரியமா வந்து நம்ம வந்து வடகம்லாம் செய்யறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வேண்டியது நான் வந்து வெள்ளரிக்கா நீட்டு வாக்குல வெட்டி வச்சிருக்கேன் ஓகே கேரட் எடுத்துக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்க எடுத்துங்க அதாவது இந்த மாதிரி நீட்டு வாக்குல ஃப்ரெஷ்ஷா உள்ளது போடுங்க அப்புறம் எரா எடுத்துக்கேன் ஊடா எங்க ஊர்ல வந்து மலேசியால வந்து ஊடான்னு சொல்வாங்க எரா எடுத்துக்கேன் எராக்கு பதிலா நீங்க வந்து மீட் அதாவது சிக்கன் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஃபிஷ் கூட நீங்க வெச்சுக்கலாம் அப்புறம் இந்த ரோல் ரைஸ் பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும் அதோட பாருங்க அதோட ரேப்பிங் இப்படி தான் இருக்கும் நீங்க வந்து செக் பண்ணா உங்களுக்கு தெரியும் இந்த ரைஸ் ரோல் இப்படி தான் இருக்கும் ரொம்ப தின்னா இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலயே ரெண்டு லேயர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகே இது மின் பகுதி இது பென் பகுதி இது வந்து ரைஸ் ரோல்னு சொல்வாங்க ஓகே இதல தான் நம்ம வந்து இத வச்சி சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிடு இது வந்து குக் பண்ண வேண்டாம் ஓகே எப்படி செய்யலான்னு பாப்போம் வாங்க பக்கத்துல ஒரு தண்ணி ஒன்னு வச்சிருக்கேன் நார்மல் தண்ணி தான் சில் தண்ணி தான் சுடு தண்ணி கிடையாது இந்த ரோல் வந்து ஒரே ஒரு சீட் எடுத்து எடுத்து இதல தண்ணியில வந்து இப்படி லைட்டா பண்ணுங்க ரொம்ப பண்ணாதீங்க அப்புறம் அது ஸ்டிக்கி ஆயிடும் இப்படி சாஃப்ட்டா பண்ணுங்க ஓகே இப்படி ரோல் கொடுங்க அது அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிருச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் திருப்பி ஒரு வாட்டி இந்த ஒரு சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் வந்த பிறகு நம்ம அதை எடுக்க வேண்டியதா பார்த்து நிதானம் செய்யுங்க தண்ணியை நல்லா இது பண்ணிட்டு வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல இப்படி வச்சிருங்க பிளேட்ல வச்சது கூட தெரியல அந்த மாதிரி இருக்குது கண்ணாடி மாதிரி இப்ப வெள்ளரிக்காய் வைக்கிறேன் உங்களுக்கு வெஜிடபிள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வைங்க இதுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சாதான் டேஸ்டா இருக்கும் கேரட் எறாவை வந்து நான் வந்து லைட்டா வேக வச்சு எடுத்துட்டேன் உப்பு பெப்பர் போட்டு நான் வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஓகே நீங்க வந்து ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இல்ல தண்ணியில போட்டு பாயில் பண்ற தண்ணியில ஒரு 2 நிமிஷம் இல்லனா 3 நிமிஷம் போட்டு எடுத்துக்கணும் ரொம்ப வேகவைக்க கூடாது எறாவை இப்போ என்ன செய்யங்க இந்த சைடு கொஞ்சம் ரொம்ப பார்த்து கவனமா செய்யணும் ஏன்னா இந்த ரேப்பிங் வந்து சீக்கிரமா கிழிஞ்சிடும் ஏன்னா இது அரிசியில செய்யப்பட்டது இப்போ இந்த சைடு எடுத்து நல்லா ஒரு பிரஸ் கொடுத்து இப்படி சுத்தி இப்போ பாருங்க அது நல்லா வெட்டிடுச்சு பார்க்கவே அழகா இருக்குது ரெடி பண்ணி இப்படி வச்சிருவோம் அடுத்தது செய்வோம் வாங்க திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ரேப்பிங் இது இது வந்து சைனீஸ் ஷாப்ல கிடைக்கும் இல்லனா பெரிய பெரிய மால்ல கண்டிப்பா கிடைக்கும் ஈஸியா எல்லா கடையிலயும் கிடைக்கும் நம்ம ஊர்லயும் இது கிடைக்கும் கண்டிப்பா நீங்க தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ரொம்ப ஜென்டலா வந்து ஹேண்டில் பண்ணணும் பார்த்து நிதானமா ஹேண்டில் பண்ணு ஏன்னா இது அரிசி மாவுல செஞ்சனால அது ரொம்ப உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரெடி பண்ணிட்டோம்
நீங்கள் இதுக்கு பதில் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கன் கூட நல்லா வேக வச்சுட்டு பீஸ் பீஸாக பிச்சுடுங்க. பிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளுக்கு பொச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், கண்ணு அடி மாதிரி இருக்குது. வாங்க, யார் யார் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்களோ கண்டிப்பாக அதோடய டேஸ்ட் தெரியும். என்ன சொல்லுவாங்க, டயட் ஃபுட் கூட நம்ம சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒட்டிடுச்சு நல்லா. ஏன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா ஸ்டிக்கியாச்சு, கண்ணாடி மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ கெச்சப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தொட்டு சாப்பிடணும்னா தொட்டு சாப்பிடலாம். இது கெச்சப் தான் மெயின். ஓகே, ரொம்ப யம்மியாக இருக்கு. இதோட டேஸ்ட் எனக்கு எப்பயுமே நல்லா தெரியும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த ருசிக்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இது தெரியும். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ள வெஜிடபிள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த ஸ்வீட் வந்து கடைக்கில் ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டில் கூட நம்ம பண்ணலாங்க. நம்மளுக்கு தெரியுமா வடகலாம் எப்படி செய்வோம், அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்ல வந்து டிங்குன்னு அழுத்திடுங்க. மறக்காம டேஸ்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்க. பாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சேரும்.